அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் கூட்டாண்மையோட அடிப்படை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கூட்டாண்மைன்னா என்ன, கூட்டாண்மையோட சிறப்பு இயல்புகள், அப்புறம் கூட்டாண்மையோட கணக்கு முறைகளில் என்னென்ன கணக்கு முறைகள் பின்பற்றணும், அடுத்து அதில் நற்பெயரை எப்படி சரி கட்டணும், நற்பெயரை கணக்கிடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருந்தது, எத்தனை கணக்கியல் முறையில் இந்த சம்மெல்லாம் போட்டோங்கிறதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டாளி சேர்ப்பு. கூட்டாளி சேர்ப்பு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு வைங்க, அந்த பிஸ்னஸோட விரிவாக்கம், அந்த பிஸ்னஸை அந்த தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கூட நமக்கு ஒரு ஆட்கள் என்ன செய்யும், தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படும் போது ஒரு நபரை நம்மளுடைய நிறுவனத்தில் சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பேர் தான் என்ன பேர், கூட்டாளி சேர்ப்பு. இப்போ உங்களுக்கு உங்கள் எக்ஸாம்பிள் உங்கள் இதில் வரணும்னா, ஒரு மாணவர்கள் வந்து டுவெல்த்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அதில் ஏதாவது வெளியூர்லேருந்து ஒரு மாணவனோ மாணவியோ நம்ம வகுப்பறைக்கு வராங்கன்னா, அவங்க புதுசாக வர ஒரு நபர் பேர் என்னது, கூட்டாளி, அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்ப்பு. அவங்கள இந்த வகுப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சேர்த்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நிறுவன சம்பந்தமாக பாடங்கள் படிக்கிறதுனால கூட்டாண்மை சேர்ப்பு என்றால் என்னங்கிறத நம்ம சொல்கிறேன். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு நபரை புதிய கூட்டாளியாக சேர்க்கலாம், இதுவே கூட்டாளி சேர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு புதிய நபர் நம்மளுடைய நிறுவனத்துக்கு என்ன செய்கிறாரு, வரார், அந்த உள்வரும் கூட்டாளிக்கு பேர் தான் என்ன பேர், கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு நபர் உள்ளே வந்த உடனே நிறைய சரிக்கட்டுதல்கள் செய்ய வேண்டியது இருக்குமா. எப்படின்னா, உங்கள் வகுப்புலேயே ஒரு பிள்ளை வந்து உட்காந்துச்சா, நீங்கள் மூணு பேர் ஒரு பெஞ்சில் இருக்கீங்க, நாலாவது ஒரு நபர் வரும்போது என்ன செய்யணும், நீங்கள் அந்த இடத்த அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க. அந்த மாதிரி கூட்டாண்மையில், அதாவது நிறுவனத்தில் சில சரிக்கட்டுதல்கள் செய்வாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு கூட்டாளி உள்ளே வரும்போது அவர் என்ன செய்வார், ஒன்று முதல் கொண்டு வரும்போது ரொக்கமாக கொண்டு வருவார், அப்படி இல்லைன்னா பொருளாக கொண்டு வருவார், சரியா. ஸோ ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி முதல் கொண்டு வரும்போது நம்மக்கிட்ட ஏற்கனவே முதல் இருக்கும், அந்த முதலோட இந்த முதலையும் நம்ம சேர்க்கும்போது சில சரிக்கட்டுதல்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ கூட்டாளியை சேர்க்கும்போது செய்ய வேண்டிய சரிக்கட்டுதலில் தேவையான குறிப்பேட்டு பதிவும் நம்ம போடணும், சரியா. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கூட்டாளி உள்ளே வரார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன கொண்டு வருவார், முதல் கொண்டு வருவார். ஸோ கூட்டாளியை சேர்க்கும்போது அவர் தனது முதல் தொகையை ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது இரண்டுமாகவோ என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி ரொக்கம், முதல் தொகையை ரொக்கமாகவோ பொருளாகவோ கொண்டு வந்தார்னா அதுக்குண்டான குறிப்பேட்டு பதிவு என்ன அப்படிங்கிறத என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா. ஸோ குறிப்பேட்டு பதிவோட மாதிரி படிவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாள், விபரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு. ஸோ இவர் ரொக்கமாக கொண்டு வரார், ரொக்கமாக கொண்டு வந்தால் ரொக்க கணக்கை பற்று வைங்க, இல்லை பேங்க்கில் செக்கு காசோலை அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா வங்கி கணக்கை என்ன செய்யணும், பற்று வைக்கணும். சொத்து அப்படின்னா நிலை சொத்து, ஏதாவது பொருட்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க, நிறுவனத்துக்கு சொத்தாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா சொத்து கணக்கை என்ன செய்யணும், பற்று வைக்கணும். ஸோ மூணு விதமாக, ரொக்க கணக்கு ரொக்கமாக கொண்டு வந்தால் ரொக்க கணக்கு, காசோலையாக கொண்டு வந்தால் வங்கி கணக்கு, பொருளாக கொண்டு வந்தால் சொத்து கணக்கு. ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும், பற்று வச்சுட்டு எந்த கூட்டாளி கொண்டு வராரோ அந்த கூட்டாளியோட முதல் கணக்கை என்ன செய்யணும், வரவு வைக்கணும், சரியா. ஸோ ரொக்க கணக்கு பற்று, இல்லைன்னா வங்கி கணக்கு பற்று, அப்படி இல்லைன்னா சொத்து கணக்கு பற்று, முதல் கணக்கு கூட்டாளியின் முதல் கணக்கை வரவு வைக்கணும். இது என்னது, கூட்டாளியை சேர்க்கும்போது அவர் தனது முதல் தொகையை ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது இரண்டுமாகவோ கொண்டு வரும்போது செய்யக்கூடிய ஒரு குறிப்பேட்டு பதிவு, சரியா. அடுத்து ஒரு புதிய கூட்டாளியை சேர்க்கும்போது பின்வரும் சரிக்கட்டுதல்களை செய்ய வேண்டும். என்னென்ன சரிக்கட்டுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகிர்ந்துதாரா லாபம் அல்லது நட்டம், அப்புறம் பொது காப்பு ஆகியவற்றை பகிர்ந்து அளித்தல். ரெண்டாவது, சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறு மதிப்பீடு செய்தல். மூணாவது, புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல்.
நாலாவது நற்பெயரை சரிக்கட்டுதல், ஐந்தாவது முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரிக்கட்டுதல், அப்படி இல்லைன்னா ஒப்புக்கொண்டல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ஒவ்வொன்றும் என்னங்கிறதெல்லாம் நான் முந்தின வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இது சம்மந்தப்பட்ட பயிற்சி கணக்குகள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பகிர்ந்து தரா லாபம் வந்தால் என்ன வரும், பகிர்ந்து தரா நட்டம் வந்தால் என்ன வரும், பொது காப்பு வந்தால் என்ன வரும், தொழிலாளர் ஈட்டு நிதி, இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கிரும். அடுத்து சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்யும்போது மறுமதிப்பீட்டு கணக்குன்னு ஒன்று போடணும், அந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். அடுத்து புதிய லாப விகிதம், தியாக விகிதம். புதிய லாப விகிதம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், தியாக விகிதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அடுத்து அப்படி ஒவ்வொரு பயிற்சி கணக்காக போடும்போது சொல்கிறேன். நற்பெயரை சரிக்கட்டணும், முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் ஒப்புக்கொண்டால் என்ன செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பகிர்ந்து தாரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்களை எப்படி பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீ பகிர்ந்து தாரா லாபம் என்றால் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டுகளின் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், கடந்த ஆண்டுகளில் ஈட்டக்கூடிய லாபத்தை அந்த கூட்டாளிகளுக்கு என்ன செய்யலாமா, பகிர்ந்து கொடுக்கலை, அப்படி கொடுக்கப்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் பகிர்ந்து தாரா லாபம் எனப்படும். சரியா? ஸோ பகிர்ந்து தாரா லாபத்தை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற பயிற்சி கணக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். அருள் மற்றும் அனிதா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 4:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 31/3/2018 அன்று புதிய கூட்டாளியாக அஜய் என்பவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். சேர்க்கையின் போது நிறுவன ஏடுகளில் அருள் மற்றும் அனிதா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 4:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 31/3/2018 அன்று புதிய கூட்டாளியாக அஜய் என்பவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். சேர்க்கையின் போது நிறுவன ஏடுகளில் பொதுக்காப்பு ₹42,000 என காட்டியது. பொதுக்காப்பினை பகிர்ந்து அளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் நமக்கு கூட்டாளி பேர் என்னம்மா, அருணும் அனிதாவும். லாப நட்டம் எவ்வளவு, 4:3. பொதுக்காப்பை தான் பிரித்து குறிப்பேட்டு பதிவுக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுக்காப்போட தொகை எவ்வளவு, 42,000. இந்த 42,000 4:3 விதத்தில் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதான் இங்கே எழுதியிருக்கேன், 42,000 × 4/7. 7 × 42 அடித்தேன்னா 6, 6×4 24,000 ஒன்றில் எழுதி வச்சுக்கோ. அடுத்து 7 × 6 42 அடித்தா 6, 6×3 பெருக்கினேன்னா 18,000. இதை நீ ஒரு ரஃப் பேப்பரில் தனியாக போட்டு வச்சுக்கோ. போட்டு வச்சுட்டு இப்போ பொதுக்காப்புக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவினை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு குறிப்பேட்டு பதிவு. குறிப்பேட்டு பதிவில் நாள், விபரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு இருக்கும். பொதுக்காப்பு கணக்கு பற்று கூட்டாளியார் அருள், முதல் கணக்கு வரவு அனிதா, முதல் கணக்கு வரவு. பொதுக்காப்பு கணக்கை என்ன செய்யணுமா, பற்று வச்சிடணும். அருளோட முதல் கணக்கை வர வைக்கணும், அனிதாவோட முதல் கணக்கை வர வைக்கணும். இந்த பொதுக்காப்பு பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு பழைய லாப விகிதத்தில் மாற்றப்பட்டது அப்படிங்கிற விளக்க குறிப்பை எழுதிருங்க. பொதுக்காப்பு எவ்வளவு, 42,000 போட்டு, அருளோட முதல் கணக்கு, அருளோட பங்கு எவ்வளவு நீ கண்டுபிடிச்சி அந்த 24,000, அனிதாவுக்கு எவ்வளவு, 18,000. இப்படி நம்ம என்ன செய்யணும், அதை பிரித்து நீட்டாக என்ன செஞ்சிடணும், அழகாக எடுத்து போட்டுடணும். ஓகேவா? ஸோ பொதுக்காப்பு கணக்கு பற்று, அரு முதல் கணக்கு 24,000 வரவு, அனிதா முதல் கணக்கு 18,000 வரவு. இது பொதுக்காப்பு கொடுத்துருந்தா எப்படி போடணும், இது 2 மதிப்பெண்களில் கேட்கக்கூடிய கேள்விமா. அடுத்து அஞ்சலி மற்றும் நித்யா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் பிரமிளா என்பவரை
1/1/2018 அன்று கூட்டாளியாக சேர்த்தனர். அந்நாளில் அவர்களின் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் பகிர்ந்துதரா நட்டம் ₹40,000 இருந்தது. சேர்ப்பின் போது பகிர்ந்துதாரா நட்டத்தை பகிர்வதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரும். ஸோ இப்போ நமக்கு இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறது என்னது, பகிர்ந்துதாரா நட்டம் எவ்வளோ ரூபாமா, 40,000. என்ன ஈஸ்டில் பிரிக்க சொல்லியிருக்காங்க, 5:3. ஸோ 40,000 × 5/8 40,000 × 3/8 பிரித்து ரப் பேப்பரில் போட்டுக்கோ. 8 × 40 அடித்தேன்னா 5, அதே மாதிரி 8 × 40 அடித்தா 5, 5×5 = 25, 25,000 × 15,000. இதை ரப் பேப்பரில் ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு உண்டான நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம், குறிப்பேட்டு பதிவு பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பகிர்ந்துதாரா நட்டம். நல்லா கவனமாக வச்சுக்கணும், இதுங்க கொடுத்துருக்கிறது என்னதுமா, பகிர்ந்துதாரா நட்டம். ஸோ நட்டம் வந்துச்சுன்னா யார் நமக்கு கூட்டாளி, அஞ்சலி. அஞ்சலி முதல் கணக்கு பற்று, நித்யா முதல் கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு. ஸோ நித்யா அஞ்சலியோட முதல் கணக்கில் அவங்க கண்டுபிடிச்சது எவ்வளவு, 25,000. நித்யாவோட பங்கு எவ்வளவு, 15,000. 25 × 15 கூட்டினேன்னா கரெக்டாக 40,000 வரும், அது லாப நட்ட கணக்கு. ஸோ பகிர்ந்துதாரா நட்டம் பழைய கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு பழைய விகிதத்தில் என்ன செஞ்சிருக்கு, மாற்றப்பட்டது அப்படிங்கிற விளக்க குறிப்போட முடிச்சுக்கணும், சரியா? ஸோ இந்த இதில் நம்ம இருப்புநிலை குறிப்பில் எந்த பக்கத்தில் இருக்குது, சொத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அது நட்டம், சரியா? அதை நல்லா கவனமாக வச்சுக்கோ. அடுத்து கூட்டாளி யாருன்னு பாரு, எவ்வளவு விகிதம்னு பாரு, அதுக்கப்புறம் உண்டான குறிப்பேட்டு பதிவு போ. நட்டம் அப்படின்னா கூட்டாளியோட முதல் கணக்கை பற்று வைக்கணும், லாப நட்ட கணக்கை என்ன செய்யணும், வரவு வைக்கணும், சரிங்களாம்மா? இது ஒரு ஒரு மாடல். 3, ஓவியா மற்றும் காவியா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் அகல்யா என்பவரை கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். 2019 March 31 இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. 2019 March 31 இருப்புநிலை குறிப்பு தலைப்பு இருக்கு. பொறுப்புக்கள் சொத்துக்கள். பொறுப்புக்களில் முதல் கணக்கில் ஓவியா 50,000, காவியா 40,000, ரெண்டையும் கூட்டி 90,000 அவுட்டர் காலம். நெக்ஸ்ட்டு லாப நட்ட பகிர்வு கணக்கு. இது எங்கே இருக்குது, லாப நட்ட பகிர்வு கணக்கு பொறுப்பில் இருக்குது. ஸோ பொறுப்பில் இருந்தாலே அது என்னது, லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு, 40,000. பொது காப்பு 8,000. தொழிலாளர் ஈட்டு நிதி 12,000. பற்பல கடன் நீந்தோர் 20,000. சொத்து சைடுக்கு வாங்க, கட்டடம் 40,000, பொறித்தொகுதி 50,000, அறைகலன் 30,000, கடனாளிகள் 20,000, சரக்கிருப்பு 10,000, ரொக்கம் 20,000. இதில் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 170,000, 170,000. கீழே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்ப்பின் போது பகிர்ந்துதாரா லாபம் மற்றும் காப்பு ஆகியவற்றை மாற்றுவதற்கான குறிப்பேட்டு பதிவு தரவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் மிஸ் இதில் இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா, இருப்புநிலை குறிப்பில் பொறுப்பு சைடும் லாப நட்ட பகிர்வு வரும், பொது காப்பு வரும், தொழிலாளர் ஈட்டு நிதி வரும், சொத்து பக்கமும் லாப நட்ட பகிர்வு கணக்கு வரும் நட்டமாக இருந்தால். அதனால தான் உனக்கு பொறுப்புகளும் சொத்துக்களும் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த நம்ம சம பொறுத்த வரைக்கும் சொத்தில் நட்டம் இல்லை, பொறுப்பில் லாபம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, ஓகேவா? இப்போ நம்ம போட வேண்டிய குறிப்பேட்டு பதிவு எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாப நட்ட பகிர்வு, பொது காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி, இதுக்கு மட்டும்தான் குறிப்பேட்டு பதிவு நம்ம போட போகிறோம், ஓகேவா? சரி, இப்போ அந்த லாப நட்ட பதிவு இதுக்கெல்லாம் குறிப்பேட்டு பதிவு. குறிப்பேட்டு பதிவு, நாள் விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று வரவு.
லாப நட்ட பயிர்வு கணக்கு பற்று, ஏன்னா இது நமக்கு லாபம். பொதுக்காப்பு கணக்கு பற்று. அடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதி 10. எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருந்துச்சு? லாப நட்ட பகிர்வு எவ்வளோ கொடுத்துருந்துச்சுமா? 40,000. பொதுக்காப்பு எவ்வளோ கொடுத்துருந்துச்சு? 8,000. தொழிலாளர் ஈட்டு நிதி எவ்வளவு? 12,000. இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 60,000 வரும். அதான் இங்கே போட்டிருக்கேன். 60,000 இன்ட்டு அந்த விகிதம் எவ்வளோ கொடுத்துருச்சுன்னா 5:3. ஸோ 5:3 8 வரும். ஸோ 8 600 அடித்தேனா 75. 75 பெருக்கினேனா 37,500 வரும். அதே மாதிரி இதுலேயும் அதே அடிங்க, 75 கிடைக்கும். 75,000 3 பெருக்கினீங்கன்னா 22,500 கிடைக்கும். சரியா, இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. ஸோ லாப நட்டு பகிர்வில் என்ன தொகை கொடுத்துருந்துச்சோ அதை எடுத்து எழுது. அதில் 40,000 இருந்துச்சு போட்டாச்சு, பொதுக்காப்பில் 8,000 இருந்தது போட்டாச்சு, தொழிலாளர் ஈட்டு நிதியில் 12,000 போட்டாச்சு. இந்த 60,000 ஓவியாவோட முதல் கணக்கு வரவு, காவியா முதல் கணக்கு வரவு. 37,500 ஓவியாவுக்கு, காவியாவுக்கு 22,500. இது ரெண்டையும் கூட்டினாலும் 60,000 வரணும். ஸோ பகிர்ந்து தாரா லாபம், பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி, பழைய கூட்டாளியின் பழைய லாப விகிதத்தில் முதல் கணக்கிற்கு என்ன செஞ்சுருக்காங்க? மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிற விளக்க குறிப்பை எழுதிருங்க. இது மூணு சேர்த்து கேட்டு, லாப நட்ட பகிர்வு, பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி, இந்த மூணும் கொடுத்து இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா உனக்கு 2 மதிப்பெண்கள் இல்லைன்னா 3 மதிப்பெண்களில் கேட்பாங்கம்மா. ஸோ இந்த பயிற்சி கணக்குகள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ. இதே மாதிரி தான் உனக்கு என்ன இது இருக்குது, எடுத்துக்காட்டு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கும் இதுவும் ஒன்றா தான் இருக்கும், தொகை மாத்திரம்தான் மாறி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நடத்துனது எல்லாமே பயிற்சி கணக்குகள், சரிங்களாம்மா? அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறு மதிப்பீடு செய்தல். மறு மதிப்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மையில் கூட்டாளி ஒருவரை சேர்க்கும்போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் என்ன செய்யலாம்? மாறுபடலாம். எனவே அவை என்ன செய்யப்படுகிறது? மறு மதிப்பீடு செய்யப்படுகிறது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பை தீர்மானிப்பதுக்கு பேர் தான் என்ன பேர்? மறு மதிப்பீடு அப்படின்னு பேர். ஸோ மறு மதிப்பீடு என்றால் என்னன்னு கேட்டால், கூட்டாண்மையில் கூட்டாளி ஒருவரை சேர்க்கும்போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் மாறுபடும். அந்த நடப்பு மதிப்பும் அந்த ஏட்டு மதிப்பும் மாறுபடும். சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகளின் மதிப்பை தீர்மானிப்பதுக்கு பேர் தான் என்ன பேர்? மறு மதிப்பீடு அப்படின்னு எழுதுங்க. சரியா? சரி, இப்போ சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறு மதிப்பீடு செய்வதில் கணக்கில் கொண்டு வருவதற்கு 2 முறைகள் உள்ளன. சரியா? 2 முறையில் அந்த சொத்துக்களையும் பொறுப்புகளையும் என்ன செய்கிறாங்கம்மா? கணக்கில் கொண்டு வராங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் திருத்திய மதிப்பை ஏடுகளில் காட்டப்பெறுவது. அதாவது உனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கட்டட வளாகம் 100,000 கொடுத்துருப்பாங்க. அடுத்து நமக்கு சரி கட்டுதல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 120,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஆனால் 20,000 தான் நமக்கு மறுமதிப்பீட்டில் காமிப்பாங்க. ஆனால் இருப்புநிலை குறிப்புக்கு போகும்போது அந்த கட்டடத்தோட மதிப்பு என்னதான் மாறிடும்? 120,000 மாறும். அதான் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் திருத்திய மதிப்பை ஏட்டுகளில் காணப்பெறுவது. ரெண்டாவது, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பை ஏடுகளில் காட்டாமல் இருப்பது. என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் காட்டாமல் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சரக்கிருப்பு 5,000 குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அதோட சரக்கிருப்போட முதல் மதிப்பு என்னங்கிறதே நமக்கு, ஏட்டு மதிப்பு என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பை ஏடுகளில் காட்டப்பெறாமல் இருப்பது அப்படிங்கிறது.
இந்த மறுமதிப்பீடு அப்படிங்கிறது முக்கியமானதுமா. அந்த மறுமதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு பற்று வரவுன்னு இரண்டு பக்கங்கள் உண்டு. பற்று சைடு ஃபுல்லாக என்னென்ன நட்ட இனமோ அது எல்லாமே பற்று பக்கத்தில் வரும், என்னென்ன லாப இனமோ அது அனைத்தும் வரவு பக்கத்தில் காட்டப்படும். சரியா, வரவு பக்கம் அதிகமாக இருந்து பற்று பக்கம் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் மறுமதிப்பீட்டு லாபம்னு பேர். அதே மாதிரி பற்று சைடு அதிகமாக இருந்து வரவு சைடு கம்மியாக இருந்தால் குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் மறுமதிப்பீட்டு நட்டம்னு பேர். இதுதான்மா உன்னுடைய கான்செப்ட். இது ரெண்டு மாத்திரம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதை பற்றின சமூகனை நம்ம பயிற்சி கணக்கை பார்க்கலாம். ஹரி, மாதவன் மற்றும் கேசவன் ஆகிய கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2017 ஏப்ரல் 1 அன்று வான்மதி புதிய கூட்டாளியாக சேர்ந்த பின் அவர்களின் லாப விகிதம் 4:3:2:1 என முடிவு செய்யப்பட்டது. இதில் நீங்கள் இந்த லாப பகிர்வு விகிதத்தெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு பழைய லாப விகிதம் எவ்வளவு? 5:3:2 தான். சரியா, இதை அவங்க மாற்றிருக்காங்கங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சரி, பின்வரும் சரிக்கட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும். என்னென்ன சரிக்கட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளாகத்தின் மதிப்பு ₹60,000 அதிகரிக்கப்பட்டது. அப்படி கொடுத்தாச்சு. அப்போ வளாகத்தோட ஏட்டு மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது இரண்டாவது முறை. அடுத்து, சரக்கிருப்பின் மீது ₹5,000, அறைகளின் மீது ₹2,000, இயந்திரம் மீது ₹2,500 தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். தேய்மானம் நீக்கப்பட வேண்டும்னாலே இந்த சரக்கிருப்பு, அறைகளின், இயந்திரம் இது எல்லாமே நமக்கு நட்ட இனம், அதை பார்த்துக்கோ. இதுவும் இரண்டாவது முறையை பின்பற்றியிருக்கு. மூணாவது பார்த்திங்கன்னா, கொடுபட வேண்டிய பொறுப்பு ₹500 உருவாக்கப்பட வேண்டும். புதுசாக ஒரு பொறுப்பை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? உருவாக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு பொறுப்புனாலே அந்த கடனை நம்ம என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும். இது போக இன்னொரு ₹500 புதிதாக உருவாக்க சொல்லும்போது அது நமக்கு நட்ட இனத்தோட சேர்ந்துடும். சரியா, ஸோ இதில் எது லாப இனம் எது நட்ட இனம்ங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும்? கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். வளாகத்தின் மதிப்பு 60,000 அதிகரிக்கணும் அப்படின்னாலே அது லாப இனம். தேய்மானம் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னாலே அது நட்ட இனம். ஸோ கொடுபட வேண்டிய பொறுப்பு புதுசாக உருவாக்கணும் அப்படின்னாலும் நட்ட இனம். இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சு குறிப்பேட்டு பதிவுகள் தந்து மறுமதிப்பீட்டு கணக்கையும் தயார் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருந்தா இது 5 மதிப்பெண்களில் வரலாம். குறிப்பேட்டு பதிவுக்கு 2.5 மதிப்பெண்களும் மறுமதிப்பீட்டுக்கு 2.5 மதிப்பெண்களும் போட்டு 5 மதிப்பெண்களில் கேட்கக்கூடிய கேள்விமா. இப்போ நம்ம இதெல்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு போயிடலாம். சரியா, குறிப்பேட்டு பதிவு நமக்கு லாப இனம் இருக்குது, நட்டம் இனம் இருக்குது, பொறுப்பையும் புதுசாக உருவாக்குறதும் இருக்குது. மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்குண்டான குறிப்பேட்டு பதிவை நம்ம போடலாம். குறிப்பேட்டு பதிவு: நாள், விபரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு. முதல்ல கொடுத்துருந்தது வளாகம் அதிகரிச்சிருக்கு. ஸோ வளாக கணக்கை பற்று வச்சு மறுமதிப்பீட்டு கணக்கை என்ன செஞ்சிடணும்? வரவு வச்சிடணும். எவ்வளோ ரூபாய் கொடுத்துருந்துச்சு? 60,000. ஸோ வளாகத்தின் மதிப்பு அதிகரிக்கப்பட்டது. இது நமக்கு வந்து வரவு அப்படிங்கிறது லாப இனம் அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, சரக்கிருப்பு கணக்கு வரவு, அறைகளன் கணக்கு வரவு, இயந்திர கணக்கு வரவு. இதில் இந்த கொடுபட வேண்டிய பொறுப்புங்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுவும் நட்ட இனம். ஸோ அதையும் நம்ம இதோட சேர்த்து போட்டுக்கலாம். சரியா, ஸோ சரக்கிருப்புக்கு எவ்வளவு? 5,000. அறைகளனுக்கு எவ்வளவு? 2,000. இயந்திரத்துக்கு எவ்வளவு? 2,500. கொடுபட பொறுப்பு எவ்வளவு? 500. இந்த 4 ஐட்டங்களையும் நீ கூட்டினேனா உனக்கு என்ன கிடைக்கும்? 10,000 ரூபாய் கிடைக்கும். சரியா, இப்போ நம்ம மனக்கணக்கு மாதிரியே போடலாம். 60,000 லாப இனம், 10,000 நட்ட இனம் அப்படின்னாலே 50,000 உனக்கு என்னது? மறுமதிப்பீட்டு லாபம். ஸோ அதை தான் இங்கே எழுதணும்.
மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று வச்சு, ஹரியோட முதல் கணக்கு வரவு, மாதவன் முதல் கணக்கு வரவு, கேசவன் முதல் கணக்கு வரவு, இந்த 50,000 எப்படி பிரிக்கணும் கொடுத்துருக்காங்களே, 4:3:2 5:3:2 ஸோ 5/10 ஜீரோவுக்கு 0 அடி. அப்போ உனக்கு என்ன கிடச்சிரும், 25,000 ஹரிக்கு கிடச்சிரும். அடுத்து அதிலே 50,000 × 3/10 = 15,000 இவருக்கு யாருக்கு, மாதவனுக்கு கிடச்சிரும். அதே 5,000 × 2/10 போட்டேன்னா 10,000, இது யாருக்கு, கேசவனுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஈஸ்ட்டில் அவங்க கொடுத்த 5:3:2 விதத்தில் பிரித்து 50,000, 25,000, 15,000, 10,000 பிரித்து போட்டுக்கோங்க. இது நீ கடைசியாக தான் குறிப்பேட்டு பதிவு போடணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், மறு மதிப்பீட்டு கணக்கை ப்ரிப்பேர் பண்ணணும், பண்ணால் தான் இதை போடணும். ஓகேவா, மறு மதிப்பீட்டு கணக்கு உனக்கு 2 பக்கம் சொல்லியிருக்கேன். ஒன்று பற்று, இன்னொன்று என்னதுமா வரவு. வரவு சைடு ஃபுல்லாக என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், லாப இனம் வரும்னு சொல்லியிருக்கேன். லாப இனத்தில் எது நமக்கு அதிகரிச்சிருக்கு, வளாகம். ஸோ வளாக கணக்கு பற்று வச்சு 60,000. அப்படி இல்லைன்னா கூட குறிப்பேட்டு பதிவில் இருந்து பேரேட்டுக்கு போனாலும் நீ போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, வளாக கணக்கு பற்று, மறு மதிப்பீட்டு கணக்கு வரவு. நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம், மறு மதிப்பீடு. அப்போ அந்த வளாகம் எங்கே இருக்குது, பற்றில் இருக்குது, குறிப்பேட்டில். அப்போ இங்கே எங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வளாகம் வரவு சைடு போயிடும். அப்படி புரியலைன்னா கூட குறிப்பேட்டு வச்சு பேரேடு போடுறதுக்கும் கற்றுக்கலாம், சரியா. ஸோ வளாக கணக்கு 60,000. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருந்துச்சு, மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று நமக்கு தேவையில்லை. சரக்கு இருப்பு வரவு, அறைகலன் வரவு, இயந்திரம் வரவு, கொடுபடா பொறுப்பு வரவு. இப்போது இங்கே இருக்கிற வரவெல்லாம் இங்கே எங்கே வந்துடும், பற்றில் வந்துடும். சரக்கு இருப்பு கணக்கு 5,000, அறைகலன் கணக்கு 2,000, இயந்திர கணக்கு 2,500, கொடுபடா பொறுப்பு கணக்கு 500. ஸோ அங்கே வரவில் இருந்துச்சு, மறுமதிப்பீட்டில் பேரேட்டில் எங்கே வந்துருச்சுமா, பற்று சைடு வந்துருச்சு. இதை பார்த்துக்கோ, 60,000 இதெல்லாம் கூப்பினேன்னா 10,000, 60,000லேருந்து 10,000 கழிச்சேன்னா 50,000. அது அந்த 50, இந்த 50 5:3:2 பிரித்தேன்னா மறுமதிப்பீட்டு லாபம் அப்படின்னு போட்டு, ஹரி முதல் கணக்கு 25,000, மாதவன் முதல் கணக்கு 15,000, கேசவன் முதல் கணக்கு 10,000, இந்த 3 தொகையும் கூட்டினேன்னா 50,000. இங்கே இது எல்லாத்தையும் கூட்டினேன்னா மொத்தம் 60,000 வரும். 2 பக்கமும் என்ன செய்யும், டேலி ஆகும், சரியாப்பா. இதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீ இந்த குறிப்பேட்டு பதிவு போடலாம். என்ன போடணும், மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, ஏன்னா இங்கே பற்றில் இருக்குது, வரவு. ஹரி முதல் கணக்கு வரவு, மாதவன் முதல் கணக்கு வரவு, கேசவன் முதல் கணக்கு வரவு. இதுதான் குறிப்பேட்டு பதிவும் மறு மதிப்பீட்டு கணக்கையும் தயார் செய்கிறதுமா. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. 2 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள் கூடிய பயிற்சி கணக்குகள் எல்லாமே முடிக்கப்பட்டுருச்சுமா. நன்றி, வணக்கம்.